So now we take, we see exercise 9.4. Exercise 9.4, general math first problem, question number 21. Now you see limit x tends to 0, 1 plus sin x, whole square, cosecant x. இது நம்ம எப்படி எழுதுனா லிமிட் x டென்ஸ் டு 0 1 பிளஸ் sin x டென்ஸ் ரிட்டன் அஸ் 1 பை cosec x. We know 1 பை sin x equal to cosec x. Then you write this one as it is. And you write limit x டென்ஸ் டு 0 1 பிளஸ் இது நம்ம வந்து y னு வச்சுக்கலாம். Let cosec x equal to y. We know as x tends to 0, cosecant 0. என்ன இங்க x க்கு பதிலா what you write? 0. Since x tends to 0, you write cosecant 0 equal to y. Therefore, y tends to infinity. Because cosecant 0 equal to infinity. Sin 0, 0, cosecant 0, infinity. இந்த இடத்துல வரக்கும் போது இந்த இடத்துல என்ன இருக்கலாம் 2y. இந்த y உள்ள எழுதி இந்த ஸ்கொயர் வந்து நம்ம மேலே இருக்கோம். ஸோ தட் இந்த லிமிட்லயும் என்ன ஆயிடும், சேஞ்ச் ஆயிடும். லிமிட்ல வந்து நம்ம y tends to infinity அப்படின்னு மாத்திக்கலாம். y tends to infinity because here it is given y tends to infinity. And this one is e whole square. Because we know that formula limit x tends to limit x tends to infinity 1 plus 1 by x whole power x. This is equal to e. This is nothing but e. We get the answer for this. Here the answer is e square. Here the answer is e square. Now coming to the next question. இது வந்து question கொஞ்சம் பெருசா வரப்போது. Here root 2 minus we know 1 plus cos x equal to 2 cos square x by 2 and 1 minus cos x equal to 2 sin square x by 2. இங்க சப்போஸ் cos x இப்ப இட் இஸ் 2x மீன்ஸ் 1 பிளஸ் cos 2x this is equal to 2 cos square x மட்டும் by 2 வரல் only for half angle we are writing by 2. அதே மாதிரி 1 minus cos 2x equal to 2 sin square x. Note the difference. Yes, this is half angle. இங்க 2 இல்ல. 2 இல்லாதப்ப இந்த இடத்துல by 2 வரும். இங்க வந்து 2 இருக்கு. So here no by 2. So here divide is 1 plus cos x equal to 2 cos square x by 2. இந்த sin square x keep adding. So root 2. இந்த ரூட் 2 வெளியில் இருக்குது. அதே மாதிரி ரூட் 2 ஸ்கொயர் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ தட் யூ ஆர் ரைட்டிங் காஸ் எக்ஸ் பை 2 இல்லையா, காஸ் எக்ஸ் பை 2. இங்கே கீழே என்ன இருக்கு, சைன் ஸ்கொயர் எக்ஸ். யூ ஆர் ரைட்டிங் ரூட் 2 வந்து காமனாக இருக்குங்க. ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2. ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 1 மைனஸ் ரூட் 2 டேக் காமன். ஸோ 1 மைனஸ் காஸ் எக்ஸ் பை 2 by sin square x. You know இப்போ தான் சொன்னால் 1 minus cos x equal to 2 sin square x by 2. பட் ஏற்கனவே இங்கே ஒரு 2 இருக்கு. ஸோ இட் பிகம்ஸ் 1 minus cos x by 4 அப்படின்னு போதும். சரி, 2 sin square x by 4 because already 1 2 we have. So you are writing by 4. அதெல்லாம் இங்கே என்ன இருக்கு, sin square x அப்படின்னு இருக்கு. ஆல்ரெடி இங்க ஒரு 2 இருக்கு. ஸோ 2 ரூட் 2 தென் சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 4. ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பை 16 into x square by 16. Because நம்ம வந்து இங்க x by 4 இருக்கு. இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்ல வேணா எழுதிக்கலாம். இந்த இடத்துல வந்து சரி நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரீரைட். ஓகே, கமிங் இப்போ இது நம்ம எழுதிக்கலாம். அங்கே கீழே என்ன இருக்கு, அது இல்லாம இங்க 1 பை சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா. இங்கே அப்படிதான் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை டிவைட் பை
எக்ஸ்பயர். ஏன்னா இந்த ஃபார்முலா படி நமக்கு கீழே வந்து ஒரு எக்ஸ்பயர் டேட் தேவை. ஸோ இதை நம்ம எழுதிக்கணும். ஸோ இதை ரைட்டிங் இங்கே டூ ரூட் டூ லிமிட் நான் எழுத மாதிரி சார். லிமிட் த்ரோட்டாக எழுதுனா இயர் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. ஸோ இன் எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. இயர் யூ ரைட் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ. இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம், இங்கே டூ ரூட் டூ இந்த லிமிட் வந்து நம்ம உள்ளே கொண்டு போகணும். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ இயர் ரோல சைன் எக்ஸ் பை ஃபோர். இங்கே எக்ஸ் பை ஃபோர் இப்போ இந்த லிமிட்டை வந்து நம்ம ஒவ்வொருத்தா உள்ள எடுத்துப்போம். ஸோ டூ பை எயிட்டீன் ரூட் டூ பை எயிட்டு இல்லையா. தென் லிமிட் இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் பை ஃபோர்னு இருக்கிறப்போ இந்த இடத்துல எக்ஸ் பை ஃபோர் டென்ஸ் டூ ஜீரோ. மெனி டைம்ஸ் ஐ டோல்ட் யூ எக்ஸ் டென்ஸ் டூ ஜீரோ மீன்ஸ் எக்ஸ் பை ஃபோர் தட் ஆல்சோ டென்ஸ் டு ஜீரோ. ஸோ இதை நம்ம மாற்றிட்டோம். So here you write sin x by 4, then x by 4 whole square. அதே மாதிரி இங்கேயும் லிமிட் நம்ம என்ன கொடுக்கலாம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ சைன் எக்ஸ் பை எஸ் இதில் வந்து ஹோல் ஸ்கொயர். யூ நோ த ஃபார்முலா லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் தீட்டா. இந்த மாதிரி ஃபார்முலா வந்து இந்த சைடில் எழுதிக்க ஹியர் யூ ரைட் திஸ் வெரினோட ஃபார்முலா எவ்ரி டைம் யூசிங்லி லிமிட் தீட்டா டென்ஸ் டு ஜீரோ சைன் தீட்டா பை தீட்டா ஈக்குவல் டு ஒன். ஸோ நீங்கள் நம்ம என்ன இருக்கலாம் ரூட் டூ பை எயிட் இது ரோல ஒன். இது கீப் இன் மைண்ட் நீங்கள் என்ன இருக்கோ இந்த சேம் திங்ஸ் இப்படி ஹியராச்சு இங்கேயும் இருக்கணும். அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு பார்த்துக்கேன். தென் ஹியராச்சு ஒன் பை ஒன் தட் இஸ் நத்திங் பட் ஒன். ஸோ த ஆன்சர் ஃபார் தி ரூட் டூ எயிட். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதில் நீங்கள் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒன் மைனஸ் காஸ் மீன்ஸ் சைன் ஸ்கொயர், ஒன் ப்ளஸ் காஸ் மீன்ஸ் காஸ் ஸ்கொயர். இங்கே ஆஃப் ஆண்டில் இங்கே டூ இருந்தால் இங்கே பை டூ வராது, இங்கே டூ இல்லைன்னா ரைட்டிங் பை டூ. ஸோ இதனுடைய அடுத்த வீடியோவை அடுத்த விதம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.